ஹலோ கைஸ் நான் தான் அவங்க அர்ஜி இன்றைக்கி நாம தமிழும் சரஸ்வதி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ் இங்கே வந்து ரோகிணி தன்னோட வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட குழந்தையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் இந்த மாதிரி வேலைக்காரம் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அம்மா வந்து உங்கள் ஃபோனுக்கு காலையிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் எடுக்காமல் கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் அவங்க தான் எதுக்கெடுத்தாலும் என் புருஷனை தப்பு சொல்லிட்டே இருக்காங்க எங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே அவங்க ஃபோனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ட்டு இந்த மாதிரி ரோகிணி மறுபடியுமே அந்த கால் எடுக்காமல் அப்படியே விட்டுடுறாங்க இந்த பக்கம் ரோகிணி கால் எடுக்காததை பார்த்து வீட்டில் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தமிழோட அப்பா சொல்கிறாரு அவள் வந்து டாக்டருக்காக படிக்கணும்னு படித்தா ஆனால் அவளோட படிப்பே மறந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியாமலே இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வீட்டில் உட்காந்து தன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை பார்க்குற கோதையுமே என்னமா பண்ணுறது நான் காலையிலேருந்து அவளுக்கு ஃபோனும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவட்ட பேசலாம் அவள் பிறந்த நாளைக்காகவாவது கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கறேன் பட் ஆனால் வந்து அவ காலை எடுக்காமல் வந்து நம்மளெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அதே நேரம் தமிழுமே என்ன பண்ணுறதுமா அர்ஜுனோட உண்மையான முகத்தை அவள் புரிஞ்சுக்காமே வந்து பேசிக்கிட்டு இருக்கா சொல்ல போனால் நம்ம சொல்கிறத பொய்ன்னு நினைச்சிட்டு நம்ம மேல தேவையில்லாம கோவப்பட்டு தன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா கண்டிப்பா அர்ஜுன பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப வருத்தப்படுவா அதுக்கு தான் நம்ம முன்னாடியே ட்ரை பண்றோம் பட் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றா சரி பாத்துக்கலாமா விடு நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே நேரத்தில் நமச்சியுமே வந்து நமக்கு ஒரு வேலை இருக்குது நம்ம ஒரு வீடு ஒன்று பார்த்துருந்தாலும் அந்த வீடு வந்து வேலைக்கு வந்திருக்கு நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து தமிழோட அப்பா சொல்கிறாரு தேவையில்லாமல் நிறைய கடன் போட்டு வாங்காதீங்கப்பா இந்த மாதிரி எதாக இருந்தாலும் வந்து கேஷை சேர்த்து வாங்கிக்கலாம் சொல்லப்போனால் ஆடம்பரமாக நமக்கு வீடு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லைப்பா இந்த வீடு நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது ஒரு முக்கியமான வேலைக்காக தேவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிவிட்டு அங்கேருந்து வந்து அந்த வீட்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க வீட்டை போய் இந்த மாதிரி வீட்டு ஓனர பார்க்குறாங்க அவங்களுமே வந்து இந்த வீட்டை சுற்றி காட்டுறாங்க இது சூப்பராக இருக்கல வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு தமிழ் அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் காலங்காத்தாலே எழுந்திரிச்சு ரோகிணி தனோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம் எனக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால வந்து அர்ஜுனோட ஃபேமிலியோட சேர்ந்து ரெடி ஆகி கோயிலுக்கு போகலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த மாதிரி வந்து அவங்க மனசுக்குள்ள பயங்கரமான ஃபீலிங்கு ஒவ்வொரு பிறந்த நாளைக்குமே அவங்களோட ஃபேமிலியிலருந்து பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக கால் பண்ணி அவங்களுக்கு விஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கேக் வெட்டி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னாகவே இருக்கும் ஆனால் இந்த வருஷம் எதுவுமே இல்லாமல் ரோகிணியோட நேரம் எல்லாமே வந்து ரொம்ப வருத்தத்துலேயே போயிட்டு இருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அர்ஜுனோட குடும்பத்தில் இருக்கவங்களும் வந்து ரோகினியோட ஃபேமிலியை பற்றி கோதை பற்றியுமே வந்து தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை கேட்டுக்கிட்டே வந்து அவங்களால தாங்க முடியாம சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அதே நேரம் இந்தமாரி அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க சரி கவலைப்படாத ராகினி நீ எதுக்காக கவலைப்படுறேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால வந்து நீ எதுக்காகவும் வருத்தப்படாத கண்டிப்பாக உன்னை தேடி ஒரு நாள் வந்து உன் குடும்பமே வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ரோகினியோட மனசு கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருப்பி அவங்களோட குடும்பத்தை பார்க்க போயிட்டாங்கன்னா இந்த பக்கம் அர்ஜுனோட ஃபேமிலியும் அர்ஜுனும் வந்து தவிக்கிற நிலமே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ரோஹினிக்கு அப்பப்போ கொஞ்சம் ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா காரில் ஏறி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற டைம் பார்த்து திடீர்னு ரோகினியை வந்து ஒரு மூணு பேர் வந்து கடத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோகினியுமே வந்து ரொம்ப பயந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட வாயை பத்திட்டு இன்னொரு காரில் தூக்கி போட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே இந்த அர்ஜுனோட மாமாவும் வேக வேகமாக காரை ஓட்டிட்டு அந்த காரை ஃபாலோ இருக்காரு அப்போ ரோகினியோட குடும்பமும் அந்த காரில் உட்காந்துட்டு இருக்காங்க எப்படியாவது அவளை பிடிச்சிரு இல்லைன்னா அர்ஜுன் நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவான் அவன் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம சொத்து நம்ம கை விட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் ஆளாளுக்கு கொண்டு ஒன்று வளர்றாங்க இன்னொரு பக்கம் அர்ஜுனோட மாமவுமே வந்து சும்மா வெரைட்டி வெரைட்டி காரை ஓட்டி அந்த காரை

ல கண்கள ஆரம்பிக்கிறாங்க நான் நீங்க என்னெல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து ரோகினியோட அப்பா சொல்றாரு இந்த மாதிரி பிறந்த நாள் கலலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்க வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் இந்த பக்கம் அர்ஜுனோட ஃபேமிலியுமே அந்த குடவுனுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி ரோகினிய கடத்தினவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்குமே தெரிய வருது இது எல்லாமே வந்து தமிழோட ஃபேமிலியோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அவங்களோட மாமா வந்து மொபைலில் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு அது யாருக்குமே தெரியாமல் மொபைலில் வந்து திருப்பி வச்சு வீடியோ எடுக்கிறாரு இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபன்னாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்க வெட்டி எல்லாருமே ஊட்டி விட்டுட்டு ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதே நேரம் கிட்ட சரி மேடம் வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடோனோட டோரை திறந்துட்டு எதிரில் வந்து பார்த்தா ஒரு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டோட மேலே வந்து கோதை மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது இதை பார்த்தோன்னே ரோஹினி வந்து பயங்கரமாக ஷாக்காக என்னென்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்ல ரோகினி நீ ரொம்ப நாளாக வந்து இந்தமாரி ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் இன்றைக்கி இந்த பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு இதை நான் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதனால தான் உன்னை கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒன்று நாங்கள் கடத்தி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ரோஹினியுமே மனசில் இருக்க எல்லாத்தையுமே மறந்து நான் உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் எனக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்களே சொல்லப்போனால் என் மனசில் நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேனோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே தமிழ் வந்து அவங்க கண்ணை விட்டுட்டு இதெல்லாம் இதுக்கெல்லாம் அழலாமா நான் யார் உங்கள் அண்ணன் உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் அந்த கத்திரியை கொடுத்து நீங்கள் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் திறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து ரோகினி இல்லைண்ணா இதை நீதான் தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே எனக்கு இது ஏற்கனவே இப்படி சொல்லுவேன் அப்படின்னு தெரியும் கரெக்டாக ரோகிணியோட குழந்தைய தூக்கிட்டு வராங்க தமிழ் இதை பார்த்தோம்னா ரோகிணி ஷாக் ஆகுறாங்க இப்போ நான் இவங்களை தூக்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் ஆல்ரெடி அந்த வேலைக்கார மூலமாக உன்னோட குழந்தைய தான் ஃபஸ்ட்டு தூக்கினேன் அதுக்கப்புறம் தான் ஒன்னு தூக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரோகினியோட குழந்தைய அவங்க கையிலே கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுங்க இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோகினிமே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க இன்னொரு பக்கம் ரோகிணி பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அர்ஜுனோட ஃபேமிலியும் பயங்கர ஷாக்ல இருக்காங்க அப்போ ரோகிணியுமே நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்போம் அர்ஜுனோட ஃபேமிலி வந்து கோத ஃபேமிலியை பார்த்து இவங்க எவ்வளோ ஜா ஜாலியாக சந்தோஷமா இருக்காங்க இவங்க சந்தோஷமாவும் இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணாலுமே இவங்க தான் ஹாப்பியாக இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோபத்தோட அங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு கிளம்புறாங்க இதை பார்த்த ரோகினியுமே கொஞ்சம் வருத்தப்பட்டாலுமே பரவாயில்ல நம்ம போய் பார்க்கலாண்ணா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லாம் சுற்றி இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன அர்ஜுனோட மாமாவுமே வந்து இந்தமாரி அர்ஜுனுக்கு நடந்த விஷயத்த எல்லாமே கால் பண்ணி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து எடுத்த வீடியோவுமே வந்து அர்ஜுனுக்கு அனுப்புகிறாரு அதை பார்த்த அர்ஜுனுமே ஏற்கனவே இருந்த போர் மீட்டிங்கில் அவர் போட்ட டெண்டருமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதனாலே பயங்கர கோபத்தில் இருக்காரு அதே நேரம் இந்த மாதிரி இந்த விஷயத்தையும் கேள்விப்பட்டவனா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இந்த ரோகினியை விடக்கூடாது நான் எவ்வளோ சொல்லியுமே இவ கேட்காம இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட போய் ரோகினியை போய் அடிக்கணும் அப்படின்ட்டு டேரெக்டாக வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாரு அங்கே போய்ட்டு ஹாஸ்பிட்டலோட சேரை பார்த்தோன்னா ரோகினி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு டாக்டர் ரோகிணி அப்படின்ற போர்டை பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அர்ஜுன் வந்து ரோகினோட கணத்தில் பலார்னு ஒரு அடி அடிக்கடி இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க தமிழ் கார்த்தி எல்லாருமே ரொம்ப கொந்தளிச்சுக்கிட்டு அர்ஜுனை பிடிச்சி அடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அதே நேரம் ரோகிணி வந்து கவலைப்படாத நான் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவேன் நீங்கள் யாருக்கும் எனக்காக சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே வந்து அர்ஜுன் கூட சேர்ந்து கிளம்பி அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னா ரோகினியை பார்த்து அர்ஜுனு நான் அவங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நம்ம குழந்தைய மட்டும் தான் பார்த்துக்கணும் நீ வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்ன மீ என் பேச மீறி நீ போய் அந்த ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து எங்கள் டாக்டர்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட கத்துறாங்க இதை பார்த்து ரோகினியுமே இப்போ தான் எனக்கு உங்களை பற்றி புரிய வருது சொல்லப்போனால் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறது என் குடும்பம் மட்டும்தான் நீங்கள் வந்து என்னை அடிமையாக வச்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க சொல்ல போனால் நீங்கள் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அர்ஜுனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு டைம் நடந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களை விட்டு பெரிய நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மிரட்டுறாங்க இந்த வார்த்தையை கேட்டோன்னா அர்ஜுனோட வீட்டில் இருக்கிற அவங்க அக்கா அவங்க அம்மா அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ரோகிணி மட்டும் இந்த மாதிரி அர்ஜுனோட ஃபேமிலியை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அர்ஜுனோட ஃபேமிலி என்ன ஆகும் அப்படிங்கிறது அங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அர்ஜுனுமே அதை மனசுக்குள்ள அந்த பயத்தை வச்சுக்கிட்டு ரோகினியை பார்த்துக்கிட்டே இருக்காரு இன்னொரு டைம் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு நான் எனக்கு பிடிச்ச இடத்துல இருப்பேன் எனக்கு பிடிச்ச வேலையை செய்வேன் அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய தூக்கிட்டு மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் அர்ஜுன் கோவப்பட்டாலுமே இருந்தாலும் ரோகிணி மேல இருக்கிற ஒரு பயத்திலே வந்து எதுவுமே பேசாம அப்படியே அமைய தான் நின்றுடுறாங்க அதே நேரம் ரோஹினியுமே தன்னோட குழந்தைய தூக்கிட்டு இந்த மாதிரி வந்து மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு அங்குறது கிளம்புறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க அர்ஜுனோட அம்மாவும் எப்படி எதுக்கடா இப்போ அவ்வளோ கோவப்பட்டு அடிச்ச எதுக்கடா கடை வந்தா வந்தால் சரி சத்தம் போடுவான்னு பார்த்தா திடீர்னு இப்படி பண்ணுறியடா அவள் கோவப்பட்டுக்கிட்டு அவள் வீட்டுக்கே போயிட்டான்னு வச்சுக்கே நம்ம எல்லாம் நடுத்தருவுக்கு போயிட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே அவங்க அக்காவுமே அர்ஜுன் நீ இப்படி தேவையில்லாம அவன் மேலே கை நீட்டுறது நமக்கு தான் பெரிய ஆபத்து வரும் அவள் தப்பு பண்ணான்னா அதை பண்ணாத நீ வேறு ரூட்டில் சொல்லணும் நீ எதுக்காக அவளை இந்த மாதிரி வந்து வன்முறையை பற்றி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அவங்களுமே வந்து அர்ஜுன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அர்ஜுன்மே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு முதல்ல எல்லோரும் அமைதியாக இருங்க நான் இப்போ ஒன்றும் வந்து எதுவுமே காரணம் இல்லாமல் செய்யலை நான் செஞ்சதுலேயும் ஒரு காரணம் இருக்குது இனிமேல் கவலைப்படாத அவருக்கு விருப்பப்பட்ட வேலை செய்யணுன்னு தான் ஆசைப்பட்றான் அந்த வேலையில் என்ன பிரச்சனையை உண்டு பண்ணால் அவள் அந்த வேலையை விட்டுட்டு வருவான்னு எனக்கு தெரியும் அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க ரோகினி நம்மளை விட்டு ஒன்றும் போக மாட்டா அதுவும் ரொம்ப நாள்லாம் நீடிக்காது இது டாக்டர் வேலை இன்னும் கொஞ்ச நாளில் இதையும் நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து பயங்கர வந்து வில்லத்தனமாக பேசுகிறாரு இதை பார்த்தா அர்ஜுனோட குடும்பத்தில் இருக்கவங்களும் ஒன்றும் பரவாயில்லப்பா இவன் பயங்கரமான ஐடியாவோட தான் வச்சிருக்கான் ஆனால் இருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்குலாம் பக்குன்னு ஆயிடுச்சு ரோகினி மட்டும் நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம தான் வெளியில் போகணும் ஏன்னா இது அவள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க இந்த பக்கம் தமிழுமே வந்து எவ்வளோ தைரியம் தான் நம்ம முன்னாடியே அந்த அர்ஜுன் வந்து நம்ம தங்கச்சி மேலே கை வச்சுருப்பான் இவனை விடவே கூடாது இவனை பயங்கரமாக வந்து நம்ம ஆகணும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப கோபப்படுறாரு இருந்தாலுமே கோதை வந்து விடுப்பா அவன் அப்படிதான் விடு ரோகினி தான் வரேன்னு சொல்லிட்டு அல்ல ரோகிணி சொன்னால் சொன்னதை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மனசை தேர்த்துக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் அர்ஜுனோட பயங்கரமான திட்டத்தினால ரோகினோட வேலையில் என்னென்னலாம் பாதிப்போற போது அப்படிங்கிறத இனி வரப்போகிற போகிற நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம மறக்காம லைக் பண்ணுங்க இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேய் காய்ஸ் இன்னொரு வேலை நான் வீடியோலாம் நம்ம மீட் பண்ணலாம்